இன்றைக்கி நான் உங்களுக்கு எலுமிச்சங்காய் ஊறுகாய் லெமன் பிக்கல் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்க போகிறேன். எலுமிச்சங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். 10 எலுமிச்சம்பழம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சுக்கணும். 10 எலுமிச்சம்பழம் நல்ல ஒரு பெரிய சைஸ் தான், சின்ன சைஸ் இல்லை. அதுக்கு 1 கப் உப்பு, 2 ஸ்பூன் மஞ்சப்பொடி. எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இல்லாமல் பாட்டிலில் உப்பு மஞ்சப்பொடியோடு போட்டு வச்சுக்கணும். எல்லா லெமனும் கட் பண்ணி போட்டு வச்சாச்சு. இந்த லெமன் ஊறுறதுக்கு 10 to 15 days ஆகும். டெய்லி குலுக்கி குலுக்கி வைக்கணும் பாட்டிலில். எல்லாம் ஊறினதுக்கப்புறம் எப்படி ஊறுகாய் போடலான்னு பார்க்கலாம். கட் பண்ண எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக தாளிச்சு கொட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம தேவைக்கு ஏற்ற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தாளிச்சு கொட்டி வச்சுக்கலாம். 15 நாளில் எலுமிச்சம்பழம் நல்லா ஊறியாச்சு. ஊறின எலுமிச்சம்பழத்தை எப்படி தாளிச்சு கொட்டலான்னு பார்க்கலாம். ஊறின எலுமிச்சம்பழம் 2 கரண்டி, மிளகாப்பொடி 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, பெருங்காயம், நல்லெண்ணெய். வாண்டி அடுப்பில் வச்சுக்கணும். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும். கருப்பாக வறுத்துக்கணும். எண்ணெயெல்லாம் விட வேண்டாம், ட்ரையாக வறுக்கணும். வெந்தயம் வறுத்தாச்சு. ஆறின உடனே பொடி பண்ணிக்கணும். வெந்தய பொடியை ஊறின எலுமிச்சம்பழத்தில் போட்டுக்கணும். மிளகா பொடி போட்டுக்கணும். இப்போ அதுக்கு தாளிச்சு கொட்டிக்கலாம். வாண்டி அடுப்பில் வச்சுக்கணும். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு போட்டுக்கணும். கடுகு வெடிச்சாச்சு. இந்த பெருங்காயம் போட்டுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லெமன் ஊறுகாய் ரெடி. ஊறின எலுமிச்சம்பழம் இருந்தால் எப்போ வேணாலும் டக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக இந்த ஊறுகாய் தாளிச்சு கூட்டி ஊறுகாய் ரெடி பண்ணிக்கலாம். லெமன் ஊறுகாய் ரெடி. வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணதுனால இதுக்கு ப்ரிசர்வேட் கிடையாது. ஸோ அதனால் ஹெல்தியும் கூட. தண்ணி படாமல் வச்சுருந்தா வெளியிலேயே ஊறுகாய் கெட்டு போகாது. இல்லாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.